ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே கவி செட்டிநாடு சமையல்ல மணக்க நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல பருப்பு உருண்ட குழம்பு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா திக்கா அவ்வளோ அழகான பருப்பு உருண்ட குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க, நான் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு சம அளவு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியை எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, கூடவே ஒரு 20-30 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன், கூடவே 2 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கு, தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, நான் 1 டேபிள்ஸ்பூன் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ கூடவே பெருங்காய பொடி. வாங்க நாம் இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நாம் இப்போ பருப்பு உருண்டைக்கு தேவையான பருப்பை மிக்சி சாரில் போட்டு அரைக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பருப்பை இதில் மிக்சி சாருக்கு மாற்றிக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூலில் ஒரு பாதி அளவு அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்துலேருந்து பாதி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நம்ம எதுக்காக பருப்பு அரைக்கையில் மசாலா சேர்க்குறோன்னா, மசாலா சேர்த்தோம்னா அந்த உருண்டை வந்து டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மசாலா சேர்க்காமல் உருண்டை உடிச்சு போட்டு குழம்புல வச்சிட்டிங்கன்னா அதை ஊறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து மசாலா அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இதை நாம் அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை நாம் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். எதுக்கு வதக்குறோன்னா, இந்த பருப்பில் இருக்க பச்சை வாசனை போயிடும். பச்சை வாசனை போச்சுன்னா நமக்கு இது சூப்பராக இருக்கும். இதை நான் வதக்கி தான் இன்னைக்கு உருண்டை பிடிக்க போகிறேன். நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி அவிச்சும் கூட நீங்கள் இதை வந்து உருண்டையை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நாம் இப்போ இதை எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நாம் இப்போ மிக்சியில் போட்டு வச்சுருக்க பருப்பை இதில் வதக்கிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நமக்கே தெரியும் அந்த பச்சை வாசனை போகிறது எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், அந்த ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வதக்குங்க. ஏன்னா இது நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இதில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். கூடவே லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பருப்பு அரைக்கும் போது ஆட் பண்ணாலும் ஓகே, இப்போவும் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேவைன்னா அடுத்து கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை நான் லைட்டாக ஆற வச்சுட்டு உருண்டை பிடிக்க போகிறேன். கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும், வெடிச்சிருச்சு. கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் உளுந்தும் கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பெரிய வெங்காயத்தை வச்சே நான் இதை பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கவும் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நீங்கள் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாகவே இது வதங்கிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கூடவே நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இது மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது, குழம்பும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வதக்குங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்ல மசாலாவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் லைட்டாக கொதி வந்துருச்சு, எண்ணெய்லாம் கொஞ்சம் மேலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸி சாரை கழுவிட்டு கூடவே கொஞ்சமாக பருப்பையும் சேர்த்து இது மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். இது திக்னஸ்க்காக இதையும் சேர்த்து இதில் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம அதுக்கடையில் உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, பாருங்கள் இது மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டிவிட வேணாம், லைட்டாக இது மாதிரி கிண்டி விடுங்க. 5-10 நிமிஷம் இது சிம்லேயே வேகட்டும், இதை மூடிலாம் வைக்க வேண்டாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம இப்போ கூடவே கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கவின் செட்டிநாடு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.